மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்று தென்மண்டல ஐஜி அஷ்ரா கார்க் தெரிவித்தார். பொங்கல் திருநாளை ஒட்டி மதுரை பாலமேட்டில் 16ஆம் தேதியும் அலங்காநல்லூரில் 17ஆம் தேதியும் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான முன்னேற்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி, தென்மண்டல ஐஜி அஷ்ரா கார்க், மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். வாடிவாசல், ஆடுகளம், பார்வையாளர் மாடம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களை பார்வையிட்டு ஆலோசனை மேற்கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தென்மண்டல ஐஜி அஷ்ரா கார்க், அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பாதுகாப்பு பணியில் 3000 போலீசார் ஈடுபடுத்தப்படுவர் என கூறினார். போலீசார் சுழற்சி முறையில் பணியாற்றிட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் கூட டிஸ்ட்ரிக்ட்லேருந்து கூட சேர்ந்துடும். இல்லை, அவங்க அது தொடர்ந்து வர்றதுனால அவங்க 3ஆவது நாள் இங்கே இருக்கும்போது கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க சார். அந்த கூட்டம் எல்லாம் போது கண்டிப்பாக அவங்களோட வசதி எல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். அக்கோமடேஷன் எல்லாம், ஃபுட் வசதி எல்லாம், சாப்பாடு வசதி எல்லாம் பார்த்து. நகையா அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க, இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300.